வெல்கம் நியூஸ் ரஸ் வியூவர்ஸ். கருவளையம் போகிறதுக்கு இயற்கை மருத்துவத்தில் தயிர் தான் பரிந்துரைக்கப்படுது. தயிர், கஸ்தூரி மஞ்சள், தூய சந்தனம் கலந்து தினமும் கண்ணுக்கு அடியில் தடவி 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவினா கண்ணில் இருக்கிற கருவளையம் நீங்கும். கருவளையம் போக உருளைக்கிழங்கோட சாரும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தரும். உருளைக்கிழங்கை கண்ணுக்கு மட்டும் இல்லை, முகத்திற்கு தடவினாலும் கருமை நீங்கி சருமம் வெளுப்பாகும். கருவளையும் போக பன்னீரை பஞ்சில் தேய்த்து இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணில் வச்சுட்டா நாளடைவில் கருமை நீங்கி கண்கள் பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி தரமான க்ரீம்களும் நல்ல பலனை தரும். ஃபேஷியல் பண்ணுறப்ப கண்களை சுற்றி இருக்கிற தசைகளை மெதுவாக மசாஜ் பண்ணணும். வட்ட வடிவத்தில் மசாஜ் பண்ணணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லைனா பேபி ஆயில் இல்லைனா விளக்கெண்ணெய் கொண்டு கண்களை சுற்றி மெதுவாக மசாஜ் பண்ணால் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி செய்கிறதுனால கண்களோட சோர்வு மற்றும் கருவளையும் நாளடைவில் மறையும். கண்களோட சோர்வு நீங்க இன்னொரு அருமையான இயற்கை மருந்து இருக்குது, அதான் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயோட சாரை பார்த்தீங்கன்னா கண்களை சுற்றி தடவி வந்தால் கண்களுக்கு குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். கற்றாழை ஜெல்லும் கண்ணின் கருவளையத்தை போக்க மிகவும் சிறந்த மருந்து. கற்றாழை பார்த்தீங்கன்னா சூரியனால் ஏற்பட்ட கருமையும் தீப்புண்ணிற்கும் கூட சிகிச்சை அளிக்க பயன்படுது. கண்ணாடி தொடர்ந்து அணியறதுனால கருப்பான சருமத்திற்கும் கற்றாழை மற்றும் உருளைக்கிழங்கு நல்ல பலனை தரும். மேலும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்